ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஃபிபீஸ். நம்ம கிரிப்டோ ஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிஎன்பியை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஏர்னிங் ஆப்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல், அதுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் இதை ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ஏர்ன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை பற்றி கிளியராக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணாமே கூட இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கான எக்ஸ்ட்ரா எப்படி வந்து நம்ம எந்த பேமெண்ட்டுமே பண்ணாமல் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணக்கூடியது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் பினான்ஸுக்கு டேரெக்டாக அந்த பிஎன்பி வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு லூட்டு தான் இது. இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அண்ட் டெய்லி வீடியோஸை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நான் வந்து வீடியோ போடுறது உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணி கஷ்டப்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வீடியோ வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ போடுற மாதிரியான லூட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் தான் பர்டிகுலர் டைமில் இருக்கும், ஓகேங்களா? ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மாறிடலாம். அவங்களுக்கு வந்து அந்த தேவை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க மாற்றிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சொல்லும் போதே நம்ம அதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா உடனே இப்பயே ட்ரை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக விட்ரா ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் எக்கச்சக்கமான ப்ரூஃப் எடுத்திருக்காங்க, நானும் எடுத்திருக்கேன், நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், டெலிகிராம் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டு வரும். நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெமிட்டனோ அப்படின்ற இந்த ரெமி காயினோட அவங்களோட லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லி மைனிங் பண்ணக்கூடிய ஒரு காயின் சேவி அப்படின்ற இந்த ஆட்ராப்பை பற்றி நான் வந்து நேத்திக்கு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்க்கல, யூஸ் பண்ணவே இல்லை, ஜாயின் பண்ணவும் கம்மியாக தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பட் ரொம்ப ஒர்த்தான ஒரு காயின், ஓகேங்களா? அது ஸோ இந்த காயின் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஏர்னிங் கிடைக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ காயின் கிடை, ஏன்னா ரொம்ப கம்மியான காயின் தான் கிடைக்குது. ஸோ இதை டெய்லி மைனிங் பண்ணுற மாதிரி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி டீட்டெயில் வீடியோ தான் போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இது எப்படி நம்ம வந்து அதை லிங்க் பண்ணி ரெமிட்டனோட தான் லிங்க் பண்ணணும், அது எப்படி லிங்க் பண்ணணும், அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணி இன்னிலேருந்தே மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நல்ல இம்பார்ட்டண்டான காயின் மைனிங் தான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரேராக தான் வரும், வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்க்கக்கூடியது இந்த பிஎன்பியோட லூட் தான். இந்த மாதிரியான இதே லூட்டை வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக டெலிகிராம்லேயும் சொல்லியிருந்தேன். ஒரு சின்னதாக ஷார்ட் வீடியோவும் டெலிகிராமில் போட்டிருந்தேன். பட் இப்போயும் இந்த லூட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் இதில் சின்ன சேஞ்சஸும் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் இதை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ இதில் என்ன வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு, நீங்களும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக வந்து கிளியராக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு டெபாசிட்டாக ஒரு சின்ன அமௌண்ட், ரொம்ப 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 சின்ன அமௌண்ட்டு, அதாவது 0.401 அந்த ரேஞ்சுக்கு தான் பிஎன்பி வந்து அவங்க டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. பிஎன்பி தான் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் இதை பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப் டு 10 பிஎன்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் 10 பிஎன்பிலாம் வராது, சின்ன பிஎன்பி தான் வரும். 0.0022 அந்த மாதிரி தான், 2 ரேஞ்சில் தான் வரும். 20 ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கிடைக்கக்கூடியதை நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுற டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த டெபாசிட்டை நம்ம எப்படி ஃப்ரீயாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது இது தான். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த கியூஆர் கோடை நான் டெலிகிராமில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டெலிகிராமில் கொடுக்குறத அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைலில் போய்ட்டு சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கேனர் இதை வந்து சூஸ் பண்ணுங்கள், 0.15. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா $1 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பட் சின்ன அமௌண்ட் தான் கிடைக்கும். பட் இதுவே நம்மளுக்கு போகும் டெபாசிட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அந்த யூஎஸ்டியை வந்து நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பினான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ட்ரேட் பை காயின் டு கன்வெர்ட் அப்படின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்ம பிஎன்பியை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இருக்கிற பிஎன்பி வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக உங்கள்கிட்ட யூஎஸ்டி இருந்தால் கூட நீங்கள் யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம அப்படியே சேஞ்ச் இது பண்ணணும், ஓகேங்களா? இப்போ யூஎஸ்டி இருந்ததுன்னா யூஎஸ்டி அப்படியே பிஎன்பியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பே பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி பே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடுது. ஸோ இதில் வந்து உங்களோட மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்லியோடது. கேட்லி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் டெலிகிராம்லேயே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அவங்க நான் இதை பற்றி ஏற்கனவே டெலிகிராமில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நம்ம கேட்லியில் என்ன மெயில் அட்ரஸ் நீங்கள் கேட்லி வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கேட்லியில் என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே மெயில் அட்ரஸை போட்டு நீங்கள் இதில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்படி நான் கேட்லி யூஸ் பண்ணாதவங்களும் நீங்கள் இதை லாகின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுதான் ஓகேங்களா. இந்த கேட்லியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியலாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இது அவங்க கொடுத்தது தான். இந்த சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. கேட்லியில் இல்லாதவங்க நீங்கள் புதுசாக மெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. கேட்லியில் இருக்கவங்க கேட்லியில் என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியராக சர்வர் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் போட்ட 2 days முன்னாடி போடும்போது சர்வர் இஷ்யூ நிறையா இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது ஓகேங்களா. பட் இப்போ சில அப்டேட்டும் வந்திருக்கு, அதனால் இப்போ சர்வர் இஷ்யூவும் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணணும், அதாவது 0.401. ஸோ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க பாருங்கள், 401 BNB தான், ரொம்ப ரொம்ப கம்மியானது தான், பைசா கணக்கில் தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம 1 ரூபா கூட பே பண்ணுற மாதிரி இருக்காது, அந்தளவுக்கு கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பினான்ஸோட பே அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இதை இதை அப்படியே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிடும். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு நம்ம பினான்ஸ் பே ஐடி மூலமா பே பண்ணணும் சரிங்களா. ஸோ உங்களோட பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பே ஐடிக்கு வந்துடுங்க ஓகேங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ உங்கள் பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணால் இப்போ சில அப்டேட் வந்திருக்கு. இந்த லாஸ்ட்டில் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையில் ஒரு காயின் வச்சுருக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பினான்ஸ் பே ஐடி பேஜுக்கு வந்துடுது ஓகேங்களா. இதே நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம் அதனால சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணலாம் ஓகேங்களா. அவங்ககிட்ட பிஎன்பி ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்கள் 0.401 BNB மட்டும் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள். அந்த பினான்ஸ் பே ஐடி போட்டுட்டு பண்ணணும் ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இங்கே பே ஐடியை கொடுத்துட்டு பே ஐடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அவங்களோட அந்த பே ஐடியோட கோடு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட பே ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நம்பர். ஸோ இங்கே நம்பர் என்னோடய நம்பர் உங்களோட நம்பர் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நம்ம பேஸ் பண்ணணும் சரிங்களா. பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட பினான்ஸ் பே ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் அப்படின்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்மளுக்கு சைன் அப் போனஸாக வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க பிஎன்பியை. இப்போ நம்ம சைன் அப் போனஸை ஏர்ன் பண்ணிட்டோம், இது எப்படி நம்ம வந்து விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிள், இது வந்து டேரெக்டாக விட்ரா பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு கேம் ப்ளே மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சூஸ் பண்ண முடியுமோ ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன காயின் இருக்கோ அந்த காயின் அப்படியே கொடுத்துக்கலாம். 0.0022 அந்த மாதிரி என்ன இருந்ததோ அதை அப்படியே கொடுத்துட்டு இங்கே பை டிக்கெட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி டிக்கெட்ஸை பை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே சூஸ் பண்ண அந்த நம்பரில் எந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் விழுந்துட்டுனா கூட உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றதோ அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம உடனே வின் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் அது வந்து பை டிக்கெட் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து வின் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. நான் 0.0022 கொடுத்தேன், எனக்கு 0.0024 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், இதை நம்ம ஈஸியாக வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம். பட் இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது லக் பேஸ்ட் லூட்டு தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட்டே போகிறோன்னு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். இல்லை மேபி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் வரலாம், பட் நம்மளுக்கு லாஸும் ஆகலாம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் இன்னும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குதுன்றது பார்க்கலாம். அண்ட் இதை விட்ரா பண்ணக்கூடிய டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஸோ விட்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள், இங்கே மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணுங்கள், இங்கே விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்ன் பண்ண இப்போ பேலன்ஸ் இருக்கிறத காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே போகிறோம் விட்ரா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே நம்ம வந்து விட்ரா கொடுத்துக்கலாம். இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பினான்ஸில் பிஎன்பியோட BEP20 அட்ரஸ்ஸு. ஸோ அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். பினான்ஸ் ஆப்பில் வாலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டெபாசிட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு பிஎன்பி அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். நெட்ஒர்க் கேட்குது இல்லையா, இந்த இடத்துல BEP20 நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் கீழே இருக்க ரிசீவிங் அட்ரஸில் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறத நான் ஃபுல்லாகவே விட்ரா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு செக் பண்ணலாம். இங்கே மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், பாருங்கள் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு அங்கே
பினான்ஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள் ஏற்கனவே நான் ஏர்ன் பண்ணது விட்ரா சக்ஸஸ் சக்ஸஸ்னு வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் எடுத்தது தான் பக்காவாக பேமெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் எவ்வளோ விட்ரா எடுத்துருக்கேன்னு பாருங்கள், அந்தளவுக்கு பேமெண்ட்டை சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது பார்த்துலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெஃபரல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ண முடியும். இங்கே ரெஃபரல் பண்ணுற பர்சனும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கான இன்கமும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல இன்கம் தான். ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களும் ஏர்ன் பண்ணிப்பாங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மொபைல் இருக்குது, நீங்கள் மினான்ஸ் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ரெஃபர் பண்ண முடியும். வேறு வேறு ப்ரௌசரில் போயிட்டு தாராளமாக ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்த விட்ரா ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லூட் மூலிமா நான் எடுத்த விட்ரா தான். ஸோ கரெக்டாக விட்ரா இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இப்போயும் இந்த லூட் ஒர்க் ஆகிட்டுருக்கு, பேர் இதில் விட்ரா எடுத்துருக்காங்க பாருங்கள், பெரிய பெரிய அமௌண்ட்டும் விட்ரா எடுத்திருக்காங்க. போன பேர் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டை விட்ரா எடுத்திருக்காங்க, அந்தளவுக்கு பக்காவான ஒரு லூட்டு, இது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த லூட்டு இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, ஒரு நல்ல ட்ரஸ்டடான லூட்டு, எல்லாருமே ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே ஃபுல்லாக கரெக்டாக நிறைய ரெஃபரல் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு, இல்லை நிறைய கரெக்டாக கேம் விளையாடி அது மூலியமாகவும் நிறையா ஏர்ன் பண்ணி விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.